நமக்கு மாற்று யாரு, நமக்கு தேவைப்படுகிற தலைவர்கள் யாரு? பெருந்தலைவர் காமராஜர், பெருமகள் கர்த்தன், சிந்தனை சிப்பி சிங்காரவேலர், மாமனிதர் ஜீவானந்தம், செக்கிழுத்து செம்மல் நமது மூதாதை பாபு சிதம்பரனாரை போன்ற பெருமக்கள் தான் நமக்கு இங்க தேவைப்படுது. கைதட்டு காசு போக போய் உருவாக்கம் முடிச்ச பலகைக்கு பார்த்துக்கிற ஒரு அறிவிக்கிற செய்யலாம். அதை மோராட்டு மோராட்டு படமாக வந்து வாசல் கொடு. அந்த பாலை எடுத்துட்டு போ. நாங்கள் தான் இவர் ரசிகர் சொல்லு ஒடுக்கப்பட்டு இடிஞ்ச கூட எடுத்து கட்ட முடியாம என்னத்த ஓரை பிடிச்ச ஒடி கிடக்கிற ஏழை மக்களுக்கு போய் பசி நிற்க மக்களுக்கு அந்த ஆளை உட்கார வச்சு ஊத்துனாலும் வரலாம் போய் போனாலும் வரலாம். ரொம்ப முக்கியம். என்ன சொல்லல, தப்பு இல்லை. இவ்வாறு சொல்றேன், இவ்வளவு அத்தனையா ஒரு அண்ணன் ஒரு தம்பி உனக்கு சொல்லிக் கொடுக்க போறீங்க. கண்டிப்பா குழந்தை கல்விக்கு ஏந்தாரமானவன், வேலைக்கு அழையாத இளைஞன், இதுதான் என் கனவு இந்தியா. அப்படிப்பட்ட தேசத்தை படைக்க நான் தயாராகும். புரட்சியாளர் சேகர சொன்னாலே தம்பி தங்கையில மக்களின் விருப்பத்திற்கேற்ப மக்களின் நலனுக்காக ஆட்சி செய்கிற ஒரு அரசு அமைந்துவிட்டால் அதை விட மகிழ்ச்சிகரமானது உண்டா என்று கேட்கிறான். அவன் என்ன சொல்றான், நான் என் மனைவிக்கு என் குழந்தைகளுக்கு என்று எதையுமே சேமித்து வைக்கவில்லை. காரணம், என் மக்களுக்கான என் மக்களின் அரசு குறித்து விடுகிறான். அப்படிப்பட்ட அரசு உனக்குத்தான். அறிவை வளர்க்கிற கல்வி வியாபாரம், உயிரை காக்கிற மருத்துவ வியாபாரம், எல்லா கொக்கும் குருவி சிட்டு மாடு மயிலை யாரையும் துணை சிங்கம் கரடி என்ன என்னைக்காக யோசிச்சு பார்த்துக்கொண்டா? அதெல்லாம் செத்தா உனக்கு நீ நினைப்ப, அதெல்லாம் செத்தா நீ செத்துருவ, அதெல்லாம் செத்தா பார்க்க நீ இருக்க, நீ செத்தா பார்க்கறதுக்கு எவ்வளவு இருக்க மாட்டான். புரிந்து கொள்வதான் நல்லா புரிஞ்சுக்கிட்டு நுட்பமா வேலை செய்யணும். நீ நீ காசு என்னைக்கு வாக்குக்கு வாங்குறியோ அன்னைக்கு ஊழல் ஊழல்கிற விதைய ஊண்டிட்டான். நீ காசை இந்த கையில வாங்கிட்டு இந்த கையில ஒரு அடியை போட்டி வச்சுக்க. வாக்குக்கு காசு கொடுக்க போகும்போது மக்கள் வச்சு வச்சு அடிக்கிறான். இங்க காசு கொடுக்காம போனா மக்கள் வச்சு வச்சு அடிக்கிறான். ஒவ்வொருத்தரோட வேலை புரிஞ்சு படிக்கிறவங்களுக்கு அரசியல். அப்புறம் நீ என்ன வேலை பார்க்கணும், எவ்வளவு சம்பளம் வாங்கணும், அந்த வேலை எந்த ஊர்ல இருந்து பார்க்கணும் தீர்மானிக்கிறாரு அரசுப்பா, அரசு. அத நாம தான் தீர்மானிக்கணும். எனக்கு அரசியல் விருப்பம் இல்லை, ஆனா நான் வந்து சேவை செஞ்சுக்கிட்டு என்ன சேவை, 100 குழந்தைகளை படிக்க வைக்கிறேன். சேவைதான் அரசியல் எனக்கு அதெல்லாம் இருக்கு. நான் சேவை செய்யறேன், சேவை செய்யறேன், மரக்கன்றுகளை நிறைய கற்றுக்கொண்டிருக்கேன். சேவைதான் சரி செய்யறாங்க, முதியோர்களை பராமரிக்கிறாங்க, சரிதான். ஆனால் எல்லாவற்றையும் விட ஆக சிறந்த சேவை ஒன்று இருக்கிறது, நல்ல அரசியலை, நல்ல அரசியல் அமைப்பது. அன்பின்புரிய தம்பி தங்கிகளிடத்திலே பேச்சை கேட்டுக் கொண்டிருக்கிற என் உறவுகளிடத்திலே சொல்லுவேன், ஒரு நல்ல அரசியலை உருவாக்குவதற்கும் நல்ல அரசியமைப்பதற்கும் நாம் அனைவரும் போராட வேண்டிய தேவை உருவாகி இருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் என் அன்பு நிறைந்த விடுதலை திருநாள் வாழ்த்துக்கள். பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்போம், பிறந்த நாட்டிற்கு பெருமை சேர்ப்போம். நன்றி, வணக்கம்.